வணக்கம், இது உங்கள் கலகடி சேனல். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் என்டார்க் 125cc பைக் தான் இருக்குது, ஸ்கூட்டர் தான் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த வண்டியில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, இந்த வண்டியில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம என்டார்க் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கடலை கேண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். இப்போ நம்ம இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லேருந்து நம்ம போயிடலாம். இதோட ஆன்ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 133,000 வருது. இது பார்த்தீங்கன்னா ஒடையார்வழியில் இருக்கிற டிவிஎஸ் ஷோரூமோட, ஒடையார்வழி குளச்சல் பக்கத்தில் இருக்குது, அங்கே உள்ள டிவிஎஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து 133,000. மேபி உங்கள் ஏரியாவில் 1,000 ± அந்த மாதிரி இருக்கலாம், 500 கூட குறைவாக இருக்கலாம். ஸோ அது ஒவ்வொரு ஷோரூம்ஸ் அதை பொறுத்து இருக்குது. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 125cc சிங்கிள் சிலிண்டர் அண்ட் 4-ஸ்ட்ரோக் ஏர் கூல்டு இன்ஜின். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலரை வந்து ஒரு அட்ராக்டிவான கலர், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு நியான் கிராஃபிக்கோட கிரீன் கலர் கிராஃபிக்கு என்டார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் எம்பெட் பண்ணியிருக்கிறது வேற லெவலில் இருக்குது. அதை டச் பண்ணி பார்த்தாலே ஒரு ப்ரீமியம் ஃபினிஷை வந்து உங்களுக்கு தெரியும். அந்த இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டியோ இதெல்லாம் நம்ம நிறைய ரெகுலராக பார்த்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகி வந்திருக்கிற ஒரு மாடல் மாதிரி தான் இருக்குது. பட் அந்த கலர் அண்ட் வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. 9.5 டார்க்குன்னு நினைக்கிறேன், மேபி ப்ளஸ் ஆர் மைனஸ் அமௌண்ட் கிளியராக தெரியல. அண்ட் இந்த வண்டியோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.8 லிட்டர். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட் அண்ட் ஸ்ட்ரீட் மோட், ரெண்டு மோட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் இருக்குது மோட், இதில் போயிட்டு நம்ம சுவிட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் டிஸ்பிளே ஆன் பண்ணி காமிக்கிறேன். வண்டி ஸ்டார்ட் இன்ஜின் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்பிளே வந்துடுது. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் அண்ட் ஃபியூல் கெப்பாசிட்டி, அப்புறம் வந்து இனி எவ்வளோ தூரம் வண்டி வந்து போகும் அப்படிங்கிற சிம்பிள்ஸ், அண்ட் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணப்புறம் இந்த இன்ஜின் சிம்பிள் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா வண்டியோட சைட் ஸ்டாண்டோட இண்டிகேஷன் இருந்தே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் அண்ட் ஸ்ட்ரீட் மோடு மாற்றணும் அப்படின்னா இந்த மோடுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதோட பட்டன் இங்கே இருக்குது, இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ப்ளூடூத் கூட உங்கள் மொபைலை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரு இந்த மாதிரியான எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் வந்துடும். அப்புறம் இன்னொரு விஷயம் இதில் இருக்குது, வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டை வந்து போட்டுட்டோம் அப்படின்னா வண்டி ஆஃப் ஆயிடும். ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஸ்டாண்டை வந்து இருக்கிற இப்போ ஸ்டாண்டு போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இது ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் போல தான் இருக்குது. அப்படின்னு ஒரு பவர் சேவிங் மோடு இருக்குது. அது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக நம்ம வண்டி சாவி போட்டாச்சு, போட்டுட்டு பிரேக்கை பிடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஏன்னு ஒரு சுவிட்ச் இருக்கும், ஏ அப்புறம் வந்து ஏ வந்து ஸ்லாஷ் பண்ணியிருப்பாங்க, இதுதான் அந்த பவர் சேவிங் மோடோட வந்து சுவிட்ச் இருக்குது. இது நம்ம இப்போ ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வண்டி கொஞ்ச நேரம் அப்படியே ஐவியில் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ நான் காட்டுறது இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ தெரியும் உங்களுக்கு இந்த செகண்ட்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு, ஃபியூல் சேவர் மோடு 2 செகண்ட் 1 செகண்ட். இப்போ வந்து உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறோம் அப்படின்னா டிராஃபிக் சிக்னல் வந்து மேபி 50 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து இந்த மோடில் இருந்துச்சுன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம திரும்ப வந்து நம்ம செல்ஃப் அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம பிரேக்கை பிடிச்சிட்டு லைட்டாக ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்தா போதும், பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த சேம் அட்வான்ஸ் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய காரில் வந்து நிறைய இருக்குது. ரீசெண்டாக நான் பார்த்த கார் பார்த்தீங்கன்னா பலினோவில் இருக்குது, அப்புறம் வந்து XL6, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எர்டிகா, இந்த மாதிரியான காரில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த சேம் ஃபீச்சர் வந்து பைக்கில் வர்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் இன்னும் அந்த எக்ஸ் கனெக்ட் அப்படின்னு சிம்பிளாக கொடுத்துட்டேன், பட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வண்டி வந்து இனிஷியலை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இது வந்து என்டார்க் எக்ஸ்ட்ரீ மாடல். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாய் வீல் வந்துடும், அலாய் வீல் ஆப்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் வந்துடுது, ஒரு பெரிய சைஸ் ஒரு டிஸ்க்னே சொல்லலாம், ஒரு 210mm டிஸ்க் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு இந்த லைட்ஸ் நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பரான ஒரு எல்இடி ஃப்ரண்டில் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து வண்டியோட ஒரு அழகை இன்னும் எக்ஸ்ட்ராவாக படுத்துறது மாதிரி இந்த ஒரு ஹெட்லைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அசார்ட் லைட் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 4 இண்டிகேட்டர்ஸுமே ஒர்க் ஆகும். சேம் நம்ம கார்லெலாம் இந்த அசார்ட் லைட்ஸ் போடுவோம், அப்போது 4 வந்து உங்களை ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க.
இந்த ரியர் பிரேக் லைட்டை பற்றி சொல்லாமல் விட்டுட்டேன். இது வந்து சூப்பரான ஒரு லைட்டு. ஃப்ரண்டில் எப்படி வந்து ஒரு எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்களோ அதே ஃபினிஷில் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதே மாதிரி ஒரு இது இது ஒரு இது என்ன ஃபேஸ்னால் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வரும் இல்லையா அந்த ஒரு ஃபேஸ் கட்டில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக அழகாக எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்லேயுமே அதே மாதிரி தான் அந்த எல்இடி வந்து வேறு லெவலில் இருக்குது. இது ஒரு வண்டிக்கு வந்து இன்னொரு ஆடட் ஒரு அட்வான்ட் ஒரு லுக்கை வந்து சூப்பராக வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கறது மாதிரியே இருக்குது. இந்த வண்டியோட ஓவரால் லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னது போல் ஒரு டியோ அப்புறம் வந்து ஒரு ரே இந்த ரே இசட்டார் இந்த மாதிரியான ஒரு கலவை இருந்தாலும் டிவிஎஸ் என்டார்க் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த வண்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. பிகாஸ் இந்த வண்டியோட சவுண்டு இந்த வண்டியோட அந்த புல்லிங் பவரு அந்த த்ராட்டில்லாம் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த த்ராட்டில் பண்ணுற நேரம் ஒரு சூப்பரான ஒரு பீட்டை கொடுக்குது. இந்த ஃபேன் பார்த்துருக்கேன், இது எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஏர் கூல்டு வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஃபின்னோட கலர் பார்த்தீங்கன்னா அதே நியான் க்ரீன்னா. ஸ்டார்ட் பண்ணு. எக்ஸ்டாஸ்டோட சவுண்டு சொன்னேன்ல, ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஒரு பம்பான ஒரு சவுண்டு சூப்பராக இருக்குது. என்டார்க்கு அண்ட் நிறைய பேர் நிறைய இந்த புள்ளிங்க மட்டும் கிடையாது, டூ கே கிட்ஸ் மட்டும் கிடையாது, 90s கிட்ஸ், 80s கிட்ஸ், 70s கிட்ஸ் அவங்க கூட இப்போ வந்து என்டார்க்கை வந்து விரும்பி வாங்குறாங்க. அண்ட் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் ஒரு மோனோ சஸ்பென்ஷன் ரியர் கொடுத்துருக்காங்க, ரியர் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து ஒரு பழத்துலலாம் ஏறி இறங்குற நேரம் நம்மளுக்கு பெருசாக அது வந்து ஒரு ஒரு இம்பேக்டை கொடுக்கவே இல்லை. நார்மலாக அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிறது. நான் கொஞ்சம் தான் நான் வண்டி ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஸ்மூத்தான ஒரு த்ராட்டில் அண்டு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு சஸ்பென்ஷன். வண்டி பற்றி சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. பட் சர்வீஸுமே சூப்பராக ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா என்டார்க்கோட சேல்ஸை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. அவ்வளோ தூரத்துக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ டிவிஎஸ் வந்து பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சூப்பரான ஒரு சர்வீஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கஸ்டமர்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க, நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம். அண்ட் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த வண்டியை வந்து நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி அந்த கனெக்டிவிட்டி ப்ராசஸ் எப்படி இருக்குது அதையும் பார்த்துடலாம். ஓகே வாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இது வந்து டபுள் டிஸ்பிளே. ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்ரு அப்புறம் வண்டியோட ட்ரிப் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் தெரியும். இன்னொன்றில் தான் நம்ம மொபைலில் வந்து இதில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு அந்த ப்ளூடூத் 4G வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதில் உள்ள மெசேஜஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸில் வந்து ஒரு 46 மெசேஜஸ் இருக்குது, அதுவுமே காட்டுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டு கால் வந்து போயிருக்கிற அந்த இதுவுமே காமிச்சிருக்கு பார்த்தீங்களா. அண்டு டேட்டு இதில் வந்து டெம்பரேச்சரு அண்ட் டைம் இது இவ்வளவுமே வந்து பேசிக்கான ஒரு சிஸ்டம் வந்துருச்சு. அண்ட் நேவிகேஷன் நம்ம இப்போ ப்ளூடூத் மூலமாக நேவிகேஷன்ஸ் ஆன் பண்ணிட்டோம். நேவிகேஷனில் நம்ம போகக்கூடிய அந்த மேப்பு அதோட அந்த லெஃப்ட் ரைட்டு எத்தனை மீட்டரில் டேன் ஆகணும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் வாய்ஸுமே கொடுக்கலாம். வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்ஃப் மோட்டார் அந்த பட்டனை வந்து என்ன பாருங்கள் ஓகேவா. ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு அந்த டிஸ்பிளே ஆனில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதை பார்த்துட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம டெஸ்டினேஷன் என்ன ஏதுங்கிறத மொபைலில் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுட்டா போதும், இதில் வந்து அப்படியே அதை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோடு சேஞ்ச் பண்ணுறதுமே சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளோட சேசி நம்பர் இந்த மாதிரியான ஃபியூ டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அதெல்லாமே நம்ம ஃபீட் பண்ணி ப்ளூடூத் மூலமாக நம்மளோட பைக்கையும் நம்ம மொபைலையும் கனெக்ட் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் மூலமாகட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கும் பண்ணலாம். இப்போ மோடு சேஞ்ச் ஆகும் பாருங்கள், நான் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு மாறிட்டேன். அது உங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்களா ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு. அது ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்தோடனே எல்லாமே ரெட் கலராக மாறிட்டேன், அந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் அப்புறம் எல்லாமே ரெட் ஆகிடுச்சு. அண்ட் ஸ்ட்ரீட் மோடுக்கும் அதே மாதிரி நம்ம வாய்ஸில் வந்து ஸ்ட்ரீட் மோடு கொடுத்துடலாம். நான் ஸ்ட்ரீட் மோடுக்கு மாறிடுச்சு, இதுதான் ரொம்ப சிம்பிளாகவே மாற்றிடலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கடலை கண்டியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.